சினிவுட் க்ரீனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிங்க. என் மனம் உடைக்கப்பட்டு கிடக்கிறது. 40 ஆண்டுகளாக என் நெஞ்சில் குலவையிட்டு கும்மியடித்துக் கொண்டிருக்கும் குரல் ஆண்டாளின் குரல். உலகத் தமிழ் பெருமக்களே, வணக்கம். என் மனம் உடைக்கப்பட்டு கிடக்கிறது. எப்போதுமே என் நெஞ்சுக்குள் கூவிக்கொண்டே இருக்கும் ஒரு குயில் கடந்த 10 நாட்களாக மூச்சையுற்று கிடக்கிறது. ஏன், என்ன காரணம், யார் செய்த பிழை? ஆண்டாளின் புகழ்பாட நான் ஆசைப்பட்டது தவறா? 3 மாதங்கள் ஆண்டாளை நான் ஆராய்ச்சி செய்து ஆய்வுக் கட்டுரைகளை திரட்டியது பிழையா? ராஜபாளையத்தில் சிறுவில்லிப்புத்தூரில் அவள் பிறந்த மண்ணில் அந்த கட்டுரையை நான் ஆசையாசையாக ஓசையோடு அரங்கேற்றியது தவறா? நான் ஆண்டாளை பற்றி மட்டும் ஏன் கட்டுரை எழுதுகிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். இது ஆண்டாளை பற்றி மட்டும் எழுதப்பட்ட கட்டுரை தொடர் அல்ல. 3000 ஆண்டு நீண்டு பறந்து விரிந்து கிடக்கும் தமிழ் பெருவெளியில் யார் யார் தமிழுக்கு தடம் சமைத்தவர்களோ அவர்களையெல்லாம் இந்த புதிய தலைமுறைக்கு, இணைய தலைமுறைக்கு, இளைய தலைமுறைக்கு ஆற்றுப்படுத்த ஆசைப்பட்டேன். தொல்காப்பியர் தொடங்கி நிகழ்கால படைப்பாளன் வரை ஒரு பருந்து பார்வையில், ஆராய்ச்சி பார்வையில் எழுதி பார்க்க ஆசைப்பட்டேன். இதுவரையில் திருவள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர், திருமூலர், அப்பர், வள்ளலார், உவே சாமிநாதையர், பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று பறந்து விரிந்திருக்கிறது அந்த வெளி. நாயன்மார்களில் அப்பரை தேர்ந்தெடுத்த நான் ஆழ்வார்களில் ஆண்டாளை தேடி எழுத ஆசைப்பட்டேன். 40 ஆண்டுகளாக என் நெஞ்சில் குலவையிட்டு கும்மியடித்துக் கொண்டிருக்கும் குரல் ஆண்டாளின் குரல். அவள் பாசுரங்களை பாடப்பாட பக்தி இல்லாத எனக்கு சக்தி பிறக்கிறது, தமிழ் பிறக்கிறது. அந்த ஓசையில் உணர்ச்சி இருக்கிறது, அந்த கவிதையில் ஒரு கவர்ச்சி இருக்கிறது, அழகியல் கொட்டி கிடக்கிறது என்றெல்லாம் ஆண்டாளை கொண்டாடி கொண்டாடி குதூகலித்தேன். ஆண்டாளின் பெருமைகளையெல்லாம் அங்கு உவந்து சொன்னேன். தமிழ் வெளியில் கேட்ட முதல் விடுதலை பெண் குரல் ஆண்டாள் குரல் என்று அங்கு நான் பதிவு செய்தேன். என் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கும் உரிமை எனக்குத்தான் என்று கேட்ட முதல் பெண் குரல் ஆண்டாள் குரல் என்று சொன்னேன். மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று சொன்னவள். என் தடமுலைகள் மாலிருஞ்சோலை மாயவர்க்கு மட்டும்தான் என்று பேசிய ஒரு பெருமகளின் குரலை அங்கே பதிவு செய்தேன். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் முறைதாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தன்னை கைத்தலம் பற்ற கணாக்கண்டேன் தோழினான் என்ற பாடலை சொல்லி சொல்லி கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்புசித்த மாயவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழி வெண்சங்கே என்ற பாசுரத்தை சொல்லி சொல்லி செழுந்தமிழும் பழந்தமிழும் இளந்தமிழும் கொழுந்தமிழும் இந்த ஆண்டாள் பாசுரத்தில் வசந்தகால கிளைகளில் கொழுந்தெழுந்து வருவது போல் குழைந்தெழுந்து வருகின்றனவே என்று கொண்டாடி கூத்தாடினேன். அவளை சமூகவியல் பார்வையில் பார்த்தேன், அவளை சமய பார்வையில் பார்த்தேன், அந்த கால பின்னணியில் பார்த்தேன். 8 நூற்றாண்டின் மையம் என்று அவள் காலத்தை கணித்து கொண்ட பிறகு அது ஆணாதிக்க சமூகம், சமய சமூகம், நிலவுடைமை சமூகம். இந்த சமூகத்தில் ஆண்டாள் மட்டும் ஒரு தனி குரலாக, நான் தனி மனுஷி, இந்த மானிடருக்கு கட்டுப்பட்டவள் அல்ல என்று கேட்ட அந்த குரலுக்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து ஆராய்ந்து எழுதினேன். எத்தனையோ மேற்கோள்களை எடுத்து காட்டினேன். காரிக்கண்ணனார், பூதத்தாழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், நம்மாழ்வார், சாமி கண்ணு பிள்ளை, மு ராகவையங்கார், எஸ் கிருஷ்ணசாமி ஐயங்கார், கடைசியில் ஓஷோ, இத்தனை பேரை என் கருத்துக்கு பக்கத்தில் அழைத்து வந்த நான் கடைசியில் ஒரே ஒரு மேற்கோளை காட்டினேன். சமூகவியல் பார்வையில் பார்க்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி கட்டுரை அது.
அந்த கட்டுரை எழுதிய 86 வயது இந்திய பேராசிரியர் இன்னும் இருக்கிறார். அவர் சொன்னார், ஆண்டாள் herself a தேவதாசி who lived and died in the ஸ்ரீரங்கம் டெம்பிள் என்று ஒரு பார்வை பார்த்திருக்கிறார். இந்த பார்வையை நான் ஏன் பதிவு செய்தேன் என்றால், தேவதாசி என்பது உயர்ந்த குலத்து பெண்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை. அது நான் மனிதனை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன், பெருமாளைத்தான் கடவுளைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன், எந்த மனிதனுக்கும் நான் கட்டுப்பட்டவள் அல்லல், நான் உயர்ந்த இடத்திற்கு சென்று விட்டேன், கடவுளுக்கு பக்கத்தில் சென்று விட்டேன், மனிதருக்கு கட்டுப்பட்டு வாழேன் என்று சொன்ன உயர்ந்த குரல் அது. அந்த உயர்ந்த குரல் எப்படி வந்ததென்றால், மனித கூட்டத்திடமிருந்து விடுதலை பெற்று கடவுளை சென்றடைந்த ஒருத்தியின் குரலாகத்தான் அது இருக்க முடியுமோ என்ற ஆதாரத்தை காட்டுவதற்காக அந்த வரிகளை மேற்கோளிட்டேன். ஒருவேளை அந்த வார்த்தை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில்தான் பக்தர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று எச்சரிக்கையோடு பேசுகிறேன். அது என் கருத்து என்று சொல்லவில்லை, பேராசிரியர் நாராயணன் கேசவன் இருவரின் கருத்து. நான் சொல்கிறேன், மேற்கோள் காட்டியவர்களே, மேற்கோள் காட்டிய நான் அதை உயர்ந்த பொருளில் சுட்டியிருக்கிறேன். மூலம் எழுதிய ஆசிரியர்கள் மிக பெரும் பொருளில் கையாண்டிருக்கிறார்கள். மூலத்தை எழுதியவர்களே குற்றவற்றவர்கள், தீங்கற்ற பார்வை பார்த்தவர்கள், ஆண்டாளை உயர்த்தி பிடித்தவர்கள் என்றால் மேற்கோள் காட்டிய நான் இழிந்த பார்வை பார்த்தவர் ஆவேனா? மூலமே உயர்த்தி சொல்கிறதே, மேற்கோள் காட்டிய நான் சிறுமைப்படுத்தி விட்டேனா? ஆண்டாள் எனக்கும் தாய், அவள் தமிழச்சி, எனக்கு தாய்ப்பால் ஊட்டிய அங்கம்மாள் என் தாய், பெற்ற தாய், எனக்கு தமிழ்ப்பால் ஊட்டிய ஆண்டாள் நான் கற்ற தாய். இரண்டு தாயர்களையும் நான் ஒரு நிலையில் வைத்து பார்க்கிறவன் அல்லவா? என்னை தமிழ் சமூகம் சந்தேகப்படலாமா? நான் இழிவு செய்வேனா? அப்படி ஆண்டாளை நான் குற்றம் சொல்வதாக இருந்தால், அது குற்றமாக இருந்தால், அவள் பிறந்த மண்ணில் சென்று அதை அரங்கேற்றி இருப்பேனா? அந்த கூட்டத்தை நினைத்து நினைத்து நெகிழ்கிறேன். அங்கு வந்திருந்த தாய்வார்கள் பொங்கி புலகாங்கிதம் அடைந்ததை அறிந்தேன். மேடையில் என்னை சூழ்ந்து கொண்டு, மேடையை விட்டு என்னை கொண்டாடி கொண்டாடி தீர்த்த கூட்டம் என் வாகனத்தை சென்று அடைவதற்கு 40 நிமிடங்கள் அவகாசம் எடுத்துக் கொண்டார்கள். அவ்வளவு கொண்டாடப்பட்ட கட்டுரையை யாரோ மதம் கலந்த அரசியலுக்காகவோ, அரசியல் கலந்த மதத்துக்காகவோ திரித்து பரப்பிவிட்டார்கள். தேவதாசி என்ற சொல்லில் தேவ என்ற வார்த்தையை ரகசியமாக கத்தரித்தார்கள். வைரமுத்து ஆண்டாளை தாசி என்று சொல்லிவிட்டான் என்று முதல் செய்தி பரவுகிறது. அதை மேலும் பரப்பியவர்கள் தாசி என்பதை திரித்து வேசி என்று பரப்புகிறார்கள். இப்படிப்பட்ட கூட்டத்தில் நான் தமிழ் வளர்க்க வேண்டுமே என்று வெட்கப்படுகிறேன். நான் உயர்வாக சொன்னதை தாழ்வாக சொன்னதாக சித்தரித்து திரித்து காட்டுவது எந்த வகையில் நியாயம் என்று கேட்கிறேன். இதனால் எனக்கு நேர்ந்த இழிவுகள் அதிகம். சொல்லால், செயலால், எழுத்தால், ஊடகங்களால் எத்தனையோ இழிவுகளை நான் தாங்கிக் கொண்டேன். எல்லா விஷத்தையும் நான் குடித்துக் கொள்கிறேன். என்னை ஆதரித்த தமிழ்ச் சமூகம் அமிர்தத்தை மட்டுமே அருந்தட்டும். இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டால் ஆண்டாளையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், இந்த வைரமுத்துவையும் புரிந்து கொள்வீர்கள். ஒருவேளை யாருடைய மனமாவது புண்பட்டிருந்தால் வருந்துகிறேன் என்று கேட்டது என்னுடைய மனிதாபிமானம். என் தமிழால் யாரும் புண்பட்டு விடக்கூடாது என்று புண்பட்ட மனதோடு வருத்தமும் தெரிவித்து விட்டேன். நான் எழுதிய தினமணி பத்திரிகையும் என் வருத்தத்தை முதல் பக்கத்தில் பதிவு செய்து வெளியிட்டது. தினமணியின் சார்பிலும் வருத்தம் தெரிவிக்கப்பட்டு விட்டது. செய்யாத குற்றத்திற்காக, இல்லாத சொல்லுக்காக பொல்லாத பழியேற்று வருத்தமும் தெரிவித்து, நாங்கள் விடை கொண்ட பிறகும், இந்த சமூகத்தை நாங்கள் வணங்கிய பிறகும், இவர்கள் மேலும் திரிக்கிறார்கள், பரப்புகிறார்கள், இனக்கலவரத்தை மதக்கலவரத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் என்றால், தமிழ்ச் சமூகமே, நீ ஞானச் சமூகம், புரிந்து கொள்வாய். நன்றி, வணக்கம்.